ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாஸ்டர் த மாஸ்டர். இன்னைக்கு நம்ம April 8, 2019 JEE மெயின் எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்க போறோம். ப்ராப்ளம் நம்பர் 5, தி கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் C பிலாங்ஸ் டு R, ஃபார் விச் தி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் x - cy - cz, cx - y + cz, and cx + cy - cz ≠ 0 has non trivial solutions. ஓகே, இப்போ நமக்கு மூணு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. x - cy - cz = 0, cx - y + cz = 0, cx + cy - z = 0. இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம்னா, இந்த மூணு ஈக்குவேஷன்ஸுமே கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இல்லை, எல்லாமே ஈக்குவல் டு ஜீரோங்கிறனால தீஸ் ஆர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ். ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸாக இருக்குது. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கு. இப்போ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ்க்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கணும்னா கண்டிஷன் என்ன, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஆர் இட்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட், டிட்டர்மினன்ட் ஆஃப் the coefficient matrix is 0. அது கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோ ஒரு மேட்ரிக்ஸாக எடுத்து அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம். ஸோ கோஎஃபிஷியன்ஸ் இங்கே 1 - c - c, c - 1 - c, c - 1 = 0. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கிடைக்கிற ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா சி வேல்யூஸ் கிடைக்கும். அதில் கிரேட்டஸ்ட் வேல்யூ என்னவோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே ஓகே, இப்போ இதை டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 1 - c² + c - c - c² - c (c²+c) = 0. ஸோ தட் 1 - c² - c² - c³ - c³ - c² = 0. டோட்டலாக சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1 - c² எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, -1 - c² - c², ஸோ -3 - c², c³ ரெண்டு டேர்ம் இருக்குது, ஸோ -2 - c³ = 0. ஸோ த்ரூ அவுட்டாக மைனஸால் டிவைட் பண்ணோன்னா c³ ஃபஸ்ட் எழுதிக்குவோம், 2 - c³ - 3 - c² - 1 = 0 கிடைக்கும். இப்போ இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன், இது கண்டிப்பாக மூணு ரூட்ஸ் இருக்கும். இதில் 1 by 1 கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்மாலர் வேல்யூ c-க்கு சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். c = 0, 1, -1 அந்த மாதிரி ஸ்மாலர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ரூட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ லெட் மீ சப்ஸ்டியூட் c = -1. c = -1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு = 2 - -1. ஸோ -2 + 3 - 1 = 0, தட் இஸ் அவர் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ c = -1 இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ c = -1 ஒரு ரூட். இப்போ மூணு ரூட்ஸில் 1 கண்டுபிடிச்சாச்சு, மிச்சம் 2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை c = -1 டிவைட் பண்ணப்படும். -1 டிவைட் பண்ண போகிறோம், அப்கோர்ஸ் சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ண போகிறோம். கோஎஃபிஷியன்ஸ் எழுதுவோம். ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து c³ கோஎஃபிஷியன்ட் 2, c² கோஎஃபிஷியன்ட் 3, c கோஎஃபிஷியன்ட் இல்லை, ஸோ 0 அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் -1. இப்போ டிவைட் பண்ணலாம். எப்போதும் ஃபஸ்ட்டு டேர்ம்க்கு கீழே 0 அண்ட் தென் ஆட் 2 - 0 - 2, மல்டிப்ளை 2 - -1 - 2, ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் 1 - 3 - 2 - 1, தென் -1 - 1 - -1, தென் வென் வி ஆட் இட் இஸ் -1, தென் -1 - -1 - 1, ஸோ 0, திஸ் இஸ் தி ரிமைண்டர். ஸோ நமக்கு கோஷன் என்ன கிடைச்சிருக்கு, 2 - c² + c - 1. தி கோஷன் இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். sum = 1, product = -2. So the two numbers are
ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டூ வரணும், ஆட் பண்ணால் ஒன் வரணும். ஸோ டூ அண்ட் மைனஸ் ஒன். ஸோ இதான் ரெண்டு நம்பர்ஸ். இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் சி வேணும்னா இந்த சி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ ரெண்டுக்கும் ரெண்டு நம்பர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சி ஈக்குவல் டு த ஃபஸ்ட் நம்பர் இஸ் சேஞ்ச் த சைன் அண்ட் டிவைட் பை டூ, ஸோ யூ கெட் மைனஸ் ஒன். தி அதர் நம்பர் சேஞ்ச் த சைன் டிவைட் பை டூ, ஸோ யூ கெட் ஒன் பை டூ. ஸோ தி வேல்யூஸ் ஆஃப் சி ஆர் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன், மைனஸ் ஒன், ஒன் பை டூ. தீஸ் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் சி. நமக்கு க்வெஸ்சனில் கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் சி. ஸோ இந்த மூணு வேல்யூஸில் கிரேட்டஸ்ட் வேல்யூ சி ஈக்குவல் டு ஒன் பை டூ. தெர்ஃபோர் த ரைட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி, ஒன் பை டூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.